வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கால் சிக்கனில் மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 5 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையானது, உப்பு தேவையானது, ஆயில் தேவையானதுங்க. இப்போ பெப்பர் சிக்கனுக்கு மசாலாலாம் சிக்கன்லேயே மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வெறும் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையானது. நம்ம வந்து வெங்காயத்தில் ஆட் பண்ணுவோம், அதனால கொஞ்சமாக லெமன் ஜூஸ் 1 ஸ்பூனுங்க. இதை நல்லா பிசறிக்கோங்க. 5 நிமிஷம் ஊறணும். இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் காயட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. அந்த ஸ்மெல் நல்லா வரணும். வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். 3 நல்லா வதங்கட்டும். உங்களுக்கே வந்து அந்த ஸ்மெல் தெரியும் நல்லா. இப்போ தக்காளி வந்து போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க. தெரியக்கூடாது அவ்வளோவா தக்காளி இருக்கிறது. தக்காளி வந்து இதுக்கு ரொம்ப போடாதீங்க. 1 தக்காளி 2 தக்காளி இருந்தால் போதும். பெப்பர் சிக்கனுக்கு வந்து தக்காளி வாசனை வரக்கூடாது. லெமன் ஜூஸ் போடுறோம் இல்லையா, அதனால தக்காளி குறைச்சிருக்கோம். வெங்காயத்திலே வந்து நம்ம வந்து சிக்கனில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து வெங்காயத்தில் ஆட் பண்ணுவோம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, தனியா பவுடர் 1 ஸ்பூனு, பெப்பர் வந்து 1/3 ஸ்பூன். பெப்பர் சிக்கன் இல்லையா, அதனால பெப்பர் தான் அதிகமாக இருக்கணும். 1/3 ஸ்பூன் பெப்பர். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன். பாருங்க கலர் இந்த மாதிரி தெரியணும் பாக்கிறதுக்கு. இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க இல்லையா, இந்த எண்ணெயிலே இதுல வந்து செட் ஆயிடும். இப்ப வந்து நம்ம வந்து எல்லா மசாலா எல்லாம் போட்டு பெசரி 5 நிமிஷம் வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்ப வந்து இது ஊறிச்சு, இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப
இப்போ வந்து தண்ணியெலாம் வந்து ஊற்றாதீங்க. இதிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். ஏன்னா சிக்கன்லே வந்து தண்ணி இருக்கும் லைட்டாக, உங்களுக்கு அதுவே போதும். பாருங்க லெமன் ஜூஸ் மிச்சம் இருக்கு இல்லையா, இதை லைட்டாக ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றணுமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சுக்குங்க, அவ்வளோதான். ஆனால் நான் தண்ணி ஊற்றலை, அப்படி தான் செய்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், இப்போ லைட்டாக போட்டுக்கோங்க போதும். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டா சிக்கன் ரெடி ஆகிடுங்க. அப்படியே கிளறிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க. இதில் இருக்கிற தண்ணியோட இறங்கி இதாகிடும். நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளறி விடுங்க. அடிப்படி மூடி வைக்கிறேங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு விடுங்க. இப்போ சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ட்ரையாக நல்லா வரணும். இப்போ வந்து பச்சை கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வேணா கூட நீங்கள் இறக்கும் போது தூவிக்கலாம், நான் போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் இறக்கும் போது அப்படியே போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கன் ரெடிங்க, ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.